வெல்கம் டு ஐ ரியாக்ஷன். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எதற்கும் துணிந்தவன் அந்த படத்துல இருந்து ஒரு வீடியோ சாங் விட்டுருக்காங்க, அதுதான் பார்க்க போறோம். அதுல வந்து சூர்யா, பிரியங்கா அவங்க நடிச்சிருக்காங்க, டி இமான் அவங்க தான் இசை பண்ணியிருக்காங்க, டைரக்டர் வந்து பாண்டியராஜ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாமா அந்த வீடியோவை? ஓகே, சவுண்ட் அதிகமாக இருக்கா? என்ன முருகன் கெட்டப்ல, அவங்க அப்பா அந்த கெட்டப்ல போட்டிருப்பாங்க ஒரு படத்துல. ரொம்ப சின்ன பையமா இருக்கு. ஆமா, க்ளீன் ஷேவ்ல ரொம்ப சின்ன பையமா இருக்காங்க. ஆ, அந்த பாட்ல அப்படி இருந்து இருக்கும்போது இந்த பாட்ல வர மாதிரி இருக்கு. ஓ, அந்த பழைய பாட்டு அந்த ஸ்டைல் இருக்கு. என்ன இதுல வித்தியாசமா இருக்காங்க, எல்லா கெட்டப்பும் வருமோ? இவங்கதான் பாடிருக்காங்க. அடுத்த கெட்ட ராஜா காலா கெட்டப்பா இருக்கு. சூப்பர். ஃபிப் 4 வருது. ஆமாம், இந்த பழைய இதுவும் டோனும் வந்துச்சு உடையில, சும்மா இது மாதிரி நல்லா இருக்கு. ஆமாம், அது கெட்டப் நல்லா இருந்துச்சு. அதாவது மீசதாழி எடுத்தோடனே அந்த வெயிட்டே சுத்தமாக போன மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு ரொம்ப சின்ன பையனாட்டம் இருக்கிறாங்க. ஏமா, அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு பார்க்கும்போது, இந்த பாட்டில் வாழைத்தம்பியில் பார்க்கும்போது பயங்கர மேன்லியாக இருந்தார். டக்குன்னு இதை எடுத்தோடனே ரொம்ப குட்டி பையனான மாதிரி இருந்தார். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பாட்டு பாட்டு ஆனால் பார்த்தோன்னே எனக்கு சிவகுமார் அவங்களோட ஞாபகம் தான் வந்துச்சு.
ஏன்னா அவங்க அந்த அந்த முருகன் கெட்டப் அந்த போட்டிருப்பாங்க, கெட்ட பார்க்கும்போது ஆமா அப்படியே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே பாட்டு. இவங்களும் பிரியங்கா அவங்களும் சூப்பராக அழகாக இருந்தாங்க, பயங்கரமாக அழகாக காட்டியிருக்காங்க. ஓகே, படத்தில் வீடியோவில் பார்க்கும்போது சூப்பராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆமா. பார்க்கலாம். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய்.